ஹாய், என் பேர் பாலச்சந்தர். நான் இந்த படத்தில் சின்னதாக ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ரோல் பண்ணியிருக்கேன். குழந்தை நிமிடமே வந்தால் கூட அதில் வந்து பல பரிமாணத்தை டைரக்டர் என்கிட்டேருந்து வாங்கியிருக்காரு. டைரக்டர்னு சொல்லதை விட இந்த படக்குழுவோட அப்பா அவர் அவ்வளோ அருமையாக, அவர் நினச்ச மாதிரி அவர் ஒரு ஆரோக்கியமான குழந்தையை பெற்றெடுத்திருக்காரு. அதில் எந்த வித மாற்றுக்கருத்தும் இல்லை. இதுக்கு மெருகு சேர்க்குற மாதிரி ஒவ்வொருத்தரும் வந்து அவ்வளோ அழகாக வெளிப்பாட கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோட ஹீரோ வெங்கட், தேரியாகவே பார்த்து தேரின்னு கூப்பிட்டே பழகிட்டோம். அவரை வெங்கட்டுன்னு கூப்பிட்றதுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. தேரிங்கிறது டக்குன்னு வருது பேர். அவ்வளோ அழகாக நடிச்சிருக்காரு. ஒரு புதுமுகம் அப்படிங்கிறத எந்த விதத்துலேயுமே வந்து யாருமே படம் பார்க்குற ஒருத்தருமே வந்து ஃபீல் பண்ணவே மாட்டாங்க. ஒரு அனுபவம் தேர்ந்த ஒரு கலைஞனோட வெளிப்பாடை கொடுத்துருக்காரு அவர். மேலும் வந்து இந்த படத்துக்கு ராஜா சார் இசையின் இசையில்னு தான் நாங்கள் போட்டிருக்கோம். இந்த மியூசிக்கலில் எங்கேயுமே இளையராஜா ராஜா சார் பேரே இருக்காது. எல்லா போஸ்டர்லேயுமே இசையின் இசையில்னு தான் போட்டிருக்கோம். இசை அப்படின்னா இளையராஜா சார் அப்படிங்கிறதே வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரிஞ்ச விஷயம். 2013 ஒரு நிச்சயமான ஒரு மியூசிக்கல் ஃபீஸ்ட் விருந்து வந்து காத்துட்ருக்குங்கிறதுல எந்த ஐயமும் இல்லை, மாறுபாடும் இல்லை, மாற்று கருத்தும் இல்லை. இப்படிப்பட்ட ஒரு வெற்றி குழுவில் வந்து நானும் ஒரு அங்கமாக இருப்பதில் வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அடைகிறோம். எஸ்பெஷலி இந்த கிளைமேக்ஸ் காட்சியை பற்றி கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணியே ஆகணும். ஏன்னா 18 நாள் குடிக்க தண்ணி ஒதுங்க நிழல் கூட இல்லாமல் ஒரு இடத்துல வந்து கிளைமேக்ஸ் காட்சி படமாக்கப்பட்டிருக்கு. அந்த ஸ்டண்ட் மாஸ்டர் முரளி சார் சான்ஸே இல்லை. ஒவ்வொரு வாட்டியும் இப்படியா அப்படின்னு மலைக்கிற அந்த காட்சியை, ஹீரோவும் வில்லனும் மலைக்கிற காட்சியை கூட ஒன்றும் இல்லைங்க, டூப் போட்டுக்கலாங்க, பார்த்துக்கலாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியே ஆனால் அவங்கக்கிட்டேருந்து வேலை வாங்கிட்டார். டூப்பெல்லாம் வருவாங்க, அவங்க ஓரமாக நிற்கிறதோட சரி, ஒரு டூப்பை கூட யூஸ் பண்ணவே இல்லை படத்தில். ரொம்ப தத்ரூபமும் வந்திருக்கு. நம்ம கண்ணு முன்னாடி நடக்கிற ஒரு கிராமத்து சண்டையை வந்து கண்ணு முன்னாடி கொடுத்துருக்காரு. காமெடி காட்சிகளாக இருக்கட்டும், படத்தோட சென்டிமெண்ட் காட்சிகளாக இருக்கட்டும், நான் நிறைய படம் பார்ப்பேன். பேசிக்காக நான் ஐடி பேக்ரவுண்டில் இருக்கிறவன், டைமே இருக்காது. இருந்தாலும் ஒரு ஒரு நாளைக்கு வந்து மினிமம் 2 படமாவது நான் பார்த்துருவேன். தூக்கத்தை கெடுத்துட்டாவது பார்ப்பேன் நான். அப்படி ஒரு சினிமா பைத்தியம் நான். ஒரு 15-20 வருஷத்தில் கேட்டதே இல்லாத ஒரு கதை களத்தை வந்து நான் பார்த்துருக்கேன். இந்த ஒரு வெற்றி கூட்டணியில் நானும் ஒரு அங்கமாக இருப்பதில் வந்து ரொம்ப பெருமைப்படுறேன்.